ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தொப்பையை எப்படி இயற்கையான முறையில் குறைக்கலான்னு. வாங்க பார்க்கலாம். மனுஷனுக்கு தொப்பை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் தான். ஆரோக்கியமற்றது அப்படின்னு தெரிஞ்சு கூட இன்னைக்கு நம்மள பல பேர் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்டுன் தான் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் தொப்பை வந்ததுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. இந்த தொப்பை எப்படி ஈஸியான முறையில் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு தினமும் குறைஞ்சது 8 டம்ளர் தண்ணியாவது கண்டிப்பாக குடிக்கணும். இப்படி குடிக்கிறதுனால தான் நம்மளோட உடம்பு வறட்சி இல்லாமல் இருக்கிறதோடு உடம்புல தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களும் எல்லாமே வெளியேறிடும். மேலும் அவ்வப்போது சீரான இடைவெளியில் தண்ணி குடித்தோம்னா நம்மளோட உடம்போட மெட்டபாலிசமானது அதிகரிக்கும். இதனால் வயிற்று சுற்றி காணப்படக்கூடிய வெள்ளி குறைஞ்சிரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு மற்றும் சர்க்கரை அதிகமாக சேர்க்கிறத தவிர்க்கணும். ஏன்னா உப்பு நம்ம அதிகமாக சேர்த்தா உடலில் உள்ள தண்ணீரானது வெளியேறாமல் அப்படியே அதிகமாக தங்கிரும். இதுவும் தொப்பை வர்றதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு சேர்க்கறதுக்கு பதிலாக புளி, தக்காளி, மசாலாக்களை அதிகமாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சர்க்கரை சேர்க்கறதுக்கு பதிலாக தேன் சேர்த்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால தொப்பை குறைகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் எடையையும் குறையும். மேலும் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு டயட்ங்கிற பேரில் கொழுப்புணவுகளை அறவே தவிர்க்கிறது தான். இது மிகப்பெரிய தவறு. ஏன்னா நம்மளோட ஆரோக்கியமான உடம்புக்கு கொழுப்பும் அவசியம். இப்படி ஆரோக்கியமான கொழுப்பு எதுலலாம் இருக்குன்னா வால்நட்ஸு, பாதாம், வேர்க்கடலையில் அதிகமாக இருக்குது. இந்த வகையான உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்தால் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான கொழுப்பு சேர்றதோட உடல் எடையும் கூடாது. பல வகைகளில் சிட்ரஸ் பழங்களை அதிகமாக சாப்பிட்டா அதில் இருக்கிற வைட்டமின் சி நம்ம உடம்புல தங்கியுள்ள தேவையில்லாத கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றிடும். இதனால் நம்மளால் அழகான உடலமைப்பையும் பெற முடியும். தயிரை தினமும் உணவில் சேர்த்து வந்தால் அதில் இருக்கிற குறைவான கலோரி மற்றும் ஊட்டச்சத்துக்களால் உடல் எடை குறைவதோடு தொப்பையும் குறையும், ஆரோக்கியமும் அதிகரிக்கும். நம்மளோட வயிற்றை சுற்றி இருக்கிற தொப்பையை குறைக்க ஒரே சிறந்த வழி என்னென்னா தினமும் காலையில் எலுமிச்சம் ஜூஸ் குடிக்கிறது தான். அதிலும் வெதுவெதுப்பான தண்ணியில் எலுமிச்சம் ஜூஸ் போட்டு அதில் ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடித்தா நிச்சயமாக தொப்பை குறையும். இந்த செயலை தொடர்ந்து ஒரு மாதம் செய்து வந்தால் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். இஞ்சி, இதுலேயும் அளவுக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்குது. அதனால் தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணியில் இஞ்சி ஜூஸ் எடுத்துகிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிங்க. இப்படி குடிக்கிறதுனாலையும் உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை வெளியேற்றி நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. பூண்டு, எலுமிச்சம் ஜூஸை விட 2 மடங்கு அதிக சக்தி இந்த பூண்டில் இருக்குது. அதனால் தினமும் காலையில் 1 பல் பூண்டு பச்சையாக சாப்பிட்டா உடம்புல தங்கியிருக்கிற கொழுப்புகள் கரைவதோடு நம்மளோட உடம்புலோட ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். சால்மன் மீன், சால்மன் மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாகவே இருக்குது. இது நம்மளோட உடம்போட செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொழுப்பாக இருக்கும். அதனால் தினமும் இந்த மீனை உணவில் அதிகமாக சேர்த்து வந்தால் நாள் முழுவதும் நம்மளோட வயிறு நிறைஞ்சிருக்கிறதோட தொப்பை வராமலும் தடுக்குது. இந்த ஆரோக்கியமான உணவு முறையை நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களோட தொப்பை ரொம்பவே சீக்கிரமாக குறைஞ்சிரும். அதே போல் தினமும் குறைஞ்சது 1 மணி நேரமாவது வாக்கிங் அல்லது ஜாகிங் பண்ணுங்கள்.